சூதன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் குணசீலம்ல உள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதி திருத்தலம். அகத்திய முனிவரின் கமண்டலத்திலிருந்து பிறவாக பெருக்கெடுத்து வரும் காவிரி அன்னையின் மடியில் திருச்சி சேலம் நெடுஞ்சாலையில் ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ளது இத்திருத்தலம். மூலவர் பிரசன்ன வெங்கடாச்சலபதி. சுவாமியே பிரதானம் என்பதால் தாயார் சன்னதி கிடையாது, பரிவார மூர்த்திகளும் இல்லை. பெரும்பாலான கோவில்களில் விழாவின் போது மட்டுமே சுவாமி கருட சேவை சாதிப்பார். இக்கோவிலில் ஒவ்வொரு மாதமும் திருவோணத்தன்று சுவாமி கருட சேவை சாதிக்கிறார். பெருமாள் இத்தலத்தில் திரித்தலம் விமானத்தின் கீழ் அருள்பாலிக்கிறார். உற்சவர் ஸ்ரீனிவாசர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் சாலிகிராம மாலை அணிந்து தங்க செங்கோலுடன் காட்சி தருகிறார். தினமும் மூலவருக்கு திருமஞ்சனம் நடக்கிறது. சன்னதிக்கு இரு புறமும் உத்தராயண தக்ஷிணாயன வாசல்கள் உள்ளன. புரட்டாசியில் நடக்கும் பிரம்மோற்சவத்தில் குணசீலருக்கு சுவாமி காட்சி தந்த வைபவம் நடக்கும். மனக்குழப்பம் உள்ளோர், மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நிவர்த்திக்காக வழிபடும் தலம் இது. மனநோயாளிகள் இலவசமாக தங்கியிருக்க மறுவாழ்வு மையம் ஒன்று செயல்படுகிறது. காலை மாலையில் நடக்கும் பூஜையின் போது இவர்களுக்கு தீர்த்தம் தருவர். மதியம் இரவிலும் மனநோயாளிகளை சுவாமி சன்னதியில் அமரச் செய்து பூஜை செய்கிறார்கள். சுவாமிக்கு அபிஷேகம் செய்த தீர்த்தத்தை இவர்கள் முகத்தில் தெளிக்கிறார்கள். கண் நோயால் பாதிக்கப்பட்ட பரத்வாஜரின் சீடர் சுருத தேவன், கால் முடத்தால் பாதிக்கப்பட்ட பகுவீராஜ மன்னன் ஆகியோர் இங்கு சுவாமியை வேண்டி பலன் பெற்றுள்ளனர். வாய்ப்பேசாத கூர்ஜர தேசத்து இளவரசன் தேவதாசன் இங்கு வந்து சுவாமியை வணங்கி பேசும் சக்தி பெற்றதுடன் பாசுரமும் பாடியுள்ளான். ஸ்ரீ தால்பிய முனிவரின் அன்பை பெற்ற அருந்தவ குணம் கொண்ட சீடர் குணசீல மகரிஷி. ஒரு சமயம் ஏழுமலைக்கு சென்ற குணசீலர் வேண்டியவர்க்கு வேண்டுவதை அருளும் வேங்கடமுடையான் ஸ்ரீ வெங்கடாச்சலபதியை தரிசனம் செய்தார். வேங்கடாச்சலபதியின் அருளால் மூழ்கி போன குணசீல மகரிஷி அவரை விட்டு அகல முடியாது, பிரிந்து வாழ முடியாது என்று எண்ணினார். தன் உள்ளக்கிடையே எம்பெருமானிடம் கோரிக்கையாக கொட்டி தீர்த்தார். தன் ஆசிரமத்திற்கு எழுந்தருளி என்றென்றும் தனக்கும் மக்களுக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்ற வரம் வேண்டினார். பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் பரமாத்மா தாம் திருவேங்கடமலையில் அர்ச்சாவதாரமாக இருந்து குபேரனிடம் தான் வாங்கிய திருமண கடனை அடைத்துக் கொண்டிருப்பதாகவும், கடன் தீரும் வரை தாம் அங்கிருந்து வர முடியாது என்றும் கூறினார். மேலும் குணசீலர் காவிரி கரையில் ஆசிரமம் அமைத்து தவம் புரிய வேண்டும் என்றும், வைகுண்டத்திலிருந்து ஸ்ரீ வாசுதேவன் ஸ்ரீ லட்சுமியுடன் பிரசன்ன வெங்கடேசனாக தாம் அங்கு எழுந்தருளுவதாகவும் திருவாய் மலர்ந்தருளினார். அதன்படி குணசீல மகரிஷியும் காவிரி வடகரையில் ஆசிரமம் நிறுவி பிரசன்ன வெங்கடேச பெருமாள் எழுந்தருள கடும் தவம் புரிந்தார். அவரின் தவத்தை மெச்சி வெங்கடாச்சலபதி பெருமாளும் கிருதயுகம் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை சிரவண நட்சத்திரம் கூடிய சுப தினத்தில் தனுர் லக்னத்தில் சந்திரனுடன் குரு சேர்ந்திருக்கும் வேளையில் எம்பெருமான் திவ்ய மங்கள சொரூபமாக பிரசன்னமாகி குடிகொண்டார். இவ்வாறு எழுந்தருளிய பிரசன்ன வெங்கடாச்சலபதியை குணசீல மகரிஷி 3 யுகங்கள் தன் ஆசிரமத்தில் பூஜை புனஸ்காரங்களுடன் எவ்வித குறைபாடும் இன்றி வழிபட்டு வந்தார். இந்நிலையில் குணசீல மகரிஷி குரு ஸ்ரீ தால்பிய முனிவர் பக்கிரகாசிரமம் சென்று தவம் புரிய விரும்பினார். தன் ஆத்மாத்ம சீடர் குணசீலரும் தன்னுடன் இருக்க வேண்டும் என்ற விருப்பம். இதை தம் தவ வலிமையால் உணர்ந்த குணசீலருக்கு பெரும் குழப்பம். தவமிருந்து கிடைத்தற்குரிய செல்வமாய் பெற்ற பிரசன்ன வெங்கடாச்சலபதியை விட்டு பிரிவதா? தன்னை இவ்வளவு தூரம் உயர்த்திய குருநாதன் தால்பிய முனிவரை விட்டு பிரிவதா என்று தெரியவில்லை. விடை காண முடியாமல் தவித்த குணசீலர் தனக்கு நல்லதொரு முடிவு தருமாறு எம்பெருமானிடமே வேண்டினார். பெருமாளும், குணசீலரே, பத்ரகாசிரமத்திலும் யாமே குடிக்கொண்டுள்ளோம், குரு பக்தி குறைய வேண்டாம், தால்பியருடன் சென்று உன் சேவை தொடரட்டும் என்று அருள் பாலினார். எம்பெருமானின் உத்தரவை சிரமேற்கொண்டு நிறைவேற்ற புறப்படும் முன் குணசீலர் இறைவனிடம் ஒரு வரம் வேண்டினார். வேண்டியவர்க்கு வேண்டியதை அருளும் வெங்கடேஷா,
இந்த புண்ணிய ஸ்தலம் இனி என் பெயரால் விளங்க வேண்டும். அலை நாடி வந்து வேண்டுவோரின் முன் வினை பயன்கள் அனைத்தும் நீங்க வேண்டும். தீராத நோய்கள் எல்லாம் தீர வேண்டும். குறிப்பாக சித்த பிரம்மை உடையவர்கள் இங்கு வந்தால் தெளிவு பெற்று செல்ல வேண்டும். கேட்டது கிடைக்க வேண்டும், நினைத்தது நடக்க வேண்டும். தென் திருப்பதி என்று மக்கள் போற்றி பிரார்த்தனை தலமாக விளங்க வேண்டும் என்று கேட்டார். தனக்காக வேண்டாமல் தரணியில் உள்ள மக்களுக்காக வேண்டிய குணசீலரின் எண்ணத்தை எம்பெருமான் பாராட்டினார். நீ வேண்டியபடியே நடக்கும். யாம் சங்கு சக்கரம் தரித்து செங்கோலுடன் இங்கு காட்சி தருகிறோம், சகல நோய்களும் தீரும் என்று அருள் பாலிக்க குணசீல மகரிஷியும் புறப்பட்டு சென்றார். போகும் முன்பு எம்பெருமானுக்கு சேவை செய்ய தன் சீடர்களில் ஒருவரை நியமித்து சென்றார். ஆற்றில் வெள்ளம் அடிக்கடி வந்ததால் பயந்து போன சீடர் வெங்கடேச பெருமாளை தனியே விட்டுவிட்டு ஓடிவிட்டார். எம்பெருமானோ தன்னை சுற்றி ஒரு புற்றை உண்டாக்கி அதனுள் குடிகொண்டார். வனம் நிறைந்த இந்த குணசீலம் அருகில்தான் மன்னர் ஞானவர்மாவின் கோசாலை இருந்தது. கோசாலையில் இருந்து குணசீலம் வனத்தில் மேய்ந்து விட்டு சென்ற மாடுகளிடம் யாதவர்கள் பால் கறந்து புற்று அருகே சற்று இலைப்பாரிவிட்டு அரண்மனைக்கு அனுப்புவது வழக்கம். ஒரு சமயம் அந்த மாடுகளிடம் இருந்து கறந்த பால் குடங்களில் ஊற்றப்பட்டிருந்த பால் புற்று அருகே யாதவர்கள் ஓய்வெடுக்கும் போது மாயமாய் மறைந்தது. அண்ணனிடம் சொன்னபோது நம்ப மறுத்த அரசர் நேரில் வந்து பார்த்த போதும் இதே போல் பால் மாயமாய் மறைந்தது. அரசரும் திகைத்தார். அப்போது அந்த வழி வந்த ஒரு அந்தனர் அருள் வந்து, வைகுண்ட வாசனை நாம் பிரசன்ன வெங்கடேசனாக இங்கு சுயம்பு வடிவில் எழுந்தருளியுள்ளோம். புற்றை பாலூற்றி அபிஷேகம் செய்தால் உண்மை புரியும் என்று பிரசன்னம் சொன்னார். அதன்படி மன்னர் உத்தரவிட புற்றின் மீது குடம் குடமாக பால் அபிஷேகம் செய்ய புற்று கரைந்து சங்கு சக்கரதாரியாய் ஆனந்த சொரூபனாய் காட்சியளித்தார். அன்று இரவில் அவரது கனவில் பிரசன்னமான வெங்கடேசன் தான் இருந்த இடத்தில் ஒரு ஆலயம் நிர்ணயிக்கும்படி கட்டளையிட அதை தனக்கு கிடைத்த பாக்கியமாய் எண்ணி மன்னரும் ஆலயம் கட்டினார். இந்த ஆலயம்தான் இன்றைக்கு தென் திருப்பதி என்னும் சிறப்புகளுடன் திவ்ய தேசமாக புண்ணிய ஸ்தலமாக விளங்கி வருகிறது. திருப்பதிக்கு வேண்டுதல் செய்து கொண்டவர்கள் தங்கள் காணிக்கைகளை இங்கு செலுத்தி வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ளலாம். இங்கு பிரார்த்தனை செய்தவர்கள் வேறு பெருமாள் கோவில்களில் வேண்டுதலை நிறைவேற்ற முடியாது. அப்படி காணிக்கை செலுத்தினாலும் இங்கு எழுந்தருளியிருக்கும் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் தனக்கு வரவேண்டிய காணிக்கையை வசூலித்து வருவார் என்று கதைகள் கூறுகின்றன. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.